கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:23 ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசுவின் தனிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி தனிமை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது தேவன் அவனோடு இடைபட அதிக வாய்ப்பு உண்டு. தனிமை என்பது ஒரு விதத்தில் ஒரு சிறையிருப்பு போல நம்முடைய பார்வையில் தென்பட்டாலும் நாம் தனியாக இருப்பதில்லை. மனிதர்கள் நம்மை தனியாக விட்டாலும் தேவன் நம்மை தனியாக இருக்க விடுகிறது இல்லை. யோவானின் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனியாய் இறேன், என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தனி இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்படியானால் நாம் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாம் மனுஷனை விட்டு தனித்திருக்கலாமே தவிர தேவனை விட்டு நாம் தனித்திருக்க நமக்கு முடியாது, கூடாது, அது இயலாத ஒரு காரியம். தேவன் அப்படி அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தனித்து ஒரு பயணம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். தனித்து போனார், தனிமையாக இருந்தார். ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. ஒன்று, ஒரு ஆள் சிங்கிளாக தனிச்சு இருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் யார் கூட போகிறீங்க? நானும் என் மனைவியும் போகிறோம், தனியாக போகிறோம்மாங்க. அதுக்கு பேர் என்னதான்? இல்லை நானும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தனியாக என்ன செய்கிறோம், போகிறோம்பாங்க. அப்போ ஒரு 2 பேரோடு 3 பேரோடு சேர்ந்து போகிறதுக்கு பேருக்கும் என்ன இருக்குது? பேர். நாங்கள் 2 பேர் மட்டும், நாங்கள் 4 பேர் மட்டும் தனியாக போகிறோம், வேறு யாரும் எங்கள் கூட வர்றதில்லம்போ. இன்னும் சில இடங்களில் சொல்லுவோம், யாருமே என் கூட வரல, நான் தனியாக தான் என்ன செய்கிறேன், போகிறேன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ரெண்டு விதமான தனிமைகள் வேதத்திலும் கூட சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது தனிமை என்பது ஜபம். ஜபத்தில் ஒரு மனுஷன் தனியாக இருக்கிற ஒரு ஜபம் இருக்குது. குரூப் ப்ரேயர் இருக்குது, ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது, இப்படி பல அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அதுலேயே ஒரு தனித்து ஒரு ஜபம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த தனிமையை அதிக விசை விரும்பினதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. தனக்கென்று 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தாலும் அதுலேயும் ஒரு 2-3 பேரை அவர் ஸ்பெஷலாக ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட அந்த 12 பேரையும் கூட ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் தனியாக என்ன செய்தார், இருந்து ஜெபிக்கும் ஒரு பிராக்டிஸை வைத்திருந்தார். சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 பேரோடு போவார். சில இடங்களில் பார்க்கும் பொழுது 3 பேரோடு போவார். சில இடங்களில் போகும்பொழுது அதை விட்டுட்டு கூட என்ன செய்வார், தனியாக போவார். இப்படி 3 அனுபவங்களில் இயேசு கடந்து போனதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஏன், கெத்செமனே தோட்டத்தை நீங்கள் பாருங்கள். முதலாவது போகும்போது 11 பேரோடு போனார், ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான். அங்கே போன உடனே 8 பேரை ஒரு இடத்துல விட்டுட்டு அடுத்து 3 பேரை கூப்பிட்டு நிஞ்சார். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அவங்ககிட்ட பேசி என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்து அவங்கள அந்த இடத்துல நிறுத்திட்டு அவர் திரும்ப எங்கே போனார், இன்னொரு தனிமையாக போய் ஒரு இடத்துல ஜெபிச்சுட்டு திரும்பி வந்து இவங்களை மீட் பண்ணி ஜெபிக்க சொல்லிட்டு திரும்ப போய், இப்படி 3 விதமான கட்டங்களை நான் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தனிமை ஜபம் இருக்கு, அது நம்முடைய இருதயத்தை ஊற்ற உதவும். இப்போ சில இடத்துல நம்ம அழுது ஜெபிக்க முடியாது, சில இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போராடி ஜெபிக்க முடியாது. சில இடங்களில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் தனிமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும், ஒரு தனிமையான இடத்துக்கு போகணும். பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு வனாந்தரமான இடத்துக்கு போனார்னு இருக்கு, கடலோரமாக ஒரு இடத்துக்கு போனார்னு இருக்கு, மலை உச்சியில் ஏறி போனார்னு இருக்கு, சில இடங்களில் தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துல தனிச்சிருந்தார்னு இருக்கு. இப்படி ஏன் அதை விரும்பினார்? சீஷர்கள் கூட கூட இருக்கிறத விரும்பாம பிதாவோடு தனிமையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் என்ன செய்தார், எதிர்பார்த்தார், வாஞ்சித்தார். அது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். உங்களுக்கு எப்படி தான் கூட்டு ஜபம் பிரார்த்தனை, அதில் ஒரு சிலர்லாம் 4 பேர் சேர்ந்துட்டா பயங்கரமாக ஜபம் பண்ணுவாங்க, இவங்களை தனியாக விட்டால் ஜபமே என்ன செய்யாது,
ஓடாது. ஒரு சிலர் அப்படி இல்லை, குரூப்பா ஜெபிக்க மாட்டாங்க, தனியா விட்டா தானாவே பேசி ஆவில் நிறைஞ்சு குதிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு உள்ள தனிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு தனித்து ஜெபம் பண்ண முடியுமா? தனிமை, ஆவிக்குரிய ஜீவித்துல தனிமை என்பது ஜபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நீங்க தனியா இருக்கும் பொழுதுதான் மற்றவங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு கூட்டமாகவோ இல்லாவிட்டா ஒரு ஜபத்துல இருக்கும் போதோ உங்களுக்கு தனியா அந்த மற்றவங்களுடைய வேதனை புரியாது. நீங்க பாருங்க மத்தேயு 14:24 பாருங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவு 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். வந்தார், அவருக்கு தெரிஞ்சிருச்சு சீஷர்கள் கஷ்டப்படுவது. தனிமை ஜபம் என்பது தேவன் உங்களோடு அருமையாக இடைபடுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தனிமை ஜபம், தனிமை என்பது ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றணும், நல்லா ஊற்றணும். அப்படியே ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிடலாம், நம்முடைய ஜீவியத்தையே ஆராய்ச்சி பண்ணிடலாம், மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணிடலாம். சில டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, சில ஆராய்ச்சியாளர்லாம் பாருங்க, சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மீசை கூட எடுக்க மாட்டான், தாடி கூட எடுக்க மாட்டான், சாப்பிட கூட மாட்டான். அவனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளை இதெல்லாம் யோசனையிலேயே வராது. அவன் முழுவதும் இதுல தான் இருப்பான், அந்த ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சி. ஒரு பையன் இந்த கம்ப்யூட்டரில் அவனுக்குள்ள ஒரு ஒரு ஆவி பூந்துருச்சு, கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து 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 24 hours இருந்திருக்கான். அவனுக்கு அந்த டைம் என்ன செய்யலை தெரியல. முதல் நாள் சாயங்காலம் அந்த கடைக்கு வந்து வசூல் பண்ண வந்தவன் காசு கட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான் நாளைக்கு வாங்கன்னு. அதுக்கு பிறகு இவன் எதில் மூழ்கிட்டான்? அந்த கம்ப்யூட்டரில் பிஸ்னஸ் விஷயமா ஏதோ ஒரு இதில் மூழ்கிட்டான். சரியான மூழ்கர். அடுத்த 24 மந்திரம் கழிச்சு அவன் சொன்னால அடுத்த நாள் சாயங்காலம் வர சொல்லி அதே ஆள் வந்துட்டான். அப்போ தான் இவனுக்கு தெரியுது, சாப்பிட போல குடிக்க போல எதையுமே கவனிக்கல, இவன் பாட்டுக்கு ஷட்டரை இறக்கி விட்டு நெஞ்சிட்டே இருக்கான் வேலை செஞ்சிட்டான். அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால் ஒரு போர்டு இருக்கு இல்லையா, கீபோர்டு, கீபோர்டே இல்லாமல் செல்லுலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சான். கலெக்டர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் போய் அதை போட்டு காட்டினான். இப்படி அவனுடைய மூளையில போச்சே, அவனுக்கு வீட்டுக்கு போகணும்னு சிந்தை வரல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு பேசாமல் அதுலேயே மூழ்கிறது. இதே மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இப்படி தான் போயிட்டாங்க. அப்படியே மைனூட்டா 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 அதுலேயே உள்ளே போயிடுறது. அதுபோல் தேவ சமூகம் என்பதை ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்டானது ஒரு சப்ஜெக்ட். அதில் போய் எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஒரு சிலருக்கு தனியாக இருந்தால் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும், உட்காந்து யோசிச்சுக்கிட்டு சோத்திரம் 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 வாங்க பயந்துருவாங்க, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை, தனியில் தனியாக உட்காந்து அழகாக ஊழ்த்தி இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவரும் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா அதை போல் ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கு, நன்மை இருக்காது. அந்த அளவு ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர். சில பாஸ்டர்ஸ்லாம் சில இடத்துக்கு போயிடுவாங்க, சில பெரிய பெரிய பிரசங்கி மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சில ப்ரோக்ராமுக்கு முன்னால் எங்கே போயிடுவாங்க, தனியாக எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடுவான். 8 மணி நேரம், 12 மணி நேரம், 1.5 நாள், 2 நாள் உபவாசம் போட்டு அங்கேயே கிடக்கிறது. ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்குற வரைக்கும், ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்குற வரைக்கும், ஆண்டவர்கிட்டருந்து ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும். சில பாஸ்டர்ஸ் அப்படி இருந்திருக்காங்க. நீங்கள் பாஸ்டர் முத்தையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சபையில் நாசரேத் தான். அவருக்கு பேர் முரடன் முத்தையான்னு சொல்லுவாங்க, முரட்டு முத்தையான்னு. விசுவாசத்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு ஆள். கத்தாவே நான் போய் யார்ட்டையும் பேச முடியாது, எனக்கு நாளைக்கு இவ்வளவு தேவை, இது கிடைக்கிற வரைக்கும் நான் மாடியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன், அவ்வளோதான். உட்காந்து ஜெபிச்சு அந்த காசு மாடிக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்கே இருப்பார், மாடியில் இருப்பார். நம்ம என்ன செய்யும் தெரியுமா, கத்தாவே நான் புறப்பட்டு போகிறேன், எங்கள் அக்கா இந்த காசை கொடுத்துடணும் சுவாமி, கடன் கேட்ட உடனே கொடுத்துடணும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த அக்கா கொடுக்கத்தான் செய்வா. என்ன நீ எதைத்தான் ஜெபம் பண்ணியிருக்க, எங்கள் அக்காட்ட போய் நான் பிச்சை கேட்பேன், நீங்கள் காசு கொடுத்துடணும் அப்படின்னு தான் நீ ஜெபிச்சிட்டு வரேன், சரி போன்னு சொல்லிடுறாரு. பயிற்சி வைக்க நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு ஜெபிப்பான், அது அவனுடைய கடமை. அவன் ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் அது பகுதி இல்லை.
ஆனா தமிழ்ல சொல்லுவாங்க வாயும் உயிரும் என்னது, வாயும் உயிரும் தனின்னு சொல்லுவான். அப்பா சாப்பிட்டதுனால பிள்ளைக்கு என்ன செய்ய போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. அப்ப நாம ஜபிக்கணும். நம்முடைய தனி ஜபங்கிறது ரொம்ப முக்கியமானது. உன் இருதயத்தை நீ ஊற்ற ஆரம்பிச்சிட்டினாலே தேவன் உன்ட்ட வந்துடுவாரு. அவருக்கு தேவை முதல் இந்த ஜபத்தினுடைய இந்த இந்த பாயிண்டின் படி பார்த்தா, அவர் தனிமையா உட்கார்ந்துருக்கும் போது இந்த சீஷர்கள் படுகிற வேதனை தெரிந்தது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன, நீ தனி ஜபத்தில் இருந்தா மற்றவருடைய பிரச்சனை உனக்கு தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ இல்லாவிட்ட தேவ சித்தத்தை கத்துற ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு என்ன செய்வாரு, வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் பல ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஊழியக்காரராக தீர்க்க தரிசிகளுக்கு தெரிவிக்காமல் கத்திர எதையும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆபிரகாம் விஷயத்துல சொல்றாரு, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, தெளிவா சொல்றார். ஆனா சில காரியங்கள் மறைக்கப்படுவது உண்மை. கடைசி நேரத்துலதான் நமக்கு தெரியும். எலிசா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூனேமியால் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகிறா. அப்ப இவன் சொல்றான், கத்திர எனக்கு சில காரியம் தெரிஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு இந்த விஷயத்த. அதுக்கு காரணம் என்ன, மறைச்சது ஆண்டவர் செஞ்ச தப்பல்ல, அற்புதத்துக்காக என்ன செஞ்சாரு, மறைச்சாரு. நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தலைன்னு சொன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு என்ன இருக்கு, ஒரு மிராக்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுமே தவிர, என்கிட்ட சொல்லாம எப்படி செய்யலாம்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு முதலாவது தனி ஜபத்தினுடைய மகிமை, தனிமையாய் இருந்து போராடுகிறனுடைய மகிமை என்னன்னா, மற்றவங்க படுற கஷ்டம் உனக்கு புரியும். இல்லைன்னா உனக்கு உங்க அம்மா படுற கஷ்டம் புரியாது, உங்க அப்பா படுற கஷ்டம் புரியாது, ஊழியக்காரன் படுற கஷ்டம் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன் கூட இருக்கிற உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய பெற்றோரோ படுகிற வேதனை உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீ தனிச்சு இருந்து போராடும் பொழுதுதான் உனக்கு தெரியும், ஓஹோ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உடனே இயேசு எழுந்து கடலின் மேலேயே நெஞ்சிட்டாரு, நடந்தார். தனிமை ஜபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவு நேரம் தனிச்சு ஜபம் பண்ணுவீங்க, ஒரு சில வீடுகளுக்கு கேட்போம் ஃபேமிலி பிரேயர் இருக்கா, பத்து மணி ஜபமா, இல்ல இல்ல நாங்க எல்லாருமே தனித்தனியா ஜெபிச்சுக்குவோம். தனித்தனியா எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருவீங்க, காலைல ரெண்டு மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா இல்ல ஏழு மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா, அப்படியா? நீ முதல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் உன் வீட்டுல ஒரு பிரேயர், அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும், தனியா உட்காரணும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, நீ உட்காரு, அது ஒரு பத்து நிமிஷமா பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கடுத்து அது அரை மணி நேரமா என்ன செய்யும், டெவலப் ஆகும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே ஒரு சிலர் உண்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். நீ அதை இன்னும் ஷேர் பண்ணும்போது இன்னும் நாலு பேர் வந்து என்ன செய்வாங்க, அது ஒரு பிசினஸ் மாதிரி. பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு, எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. மலையாளத்தில் வந்து வியாபார சக்திக்கு ஒத்த வண்ணம் அப்படின்னு இருக்கு. நீங்க பிரேயர் பண்ண 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 அப்படி அது என்ன செய்யும், டெவலப் ஆயிடும். ஆரம்பத்தில் யோசிப்பு வந்து சொப்பனம் தான் பார்த்தாருங்க, அதை டெவலப் பண்ணி வரும்பொழுது மத்தவன் பார்த்த சொப்பனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சொல்லவும் ஆரம்பிச்சிட்டான், அதுக்கு விளக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சான், அதான் அவனுடைய டெவலப். அதே போல நாம் இந்த நாட்களில் நாம் தனித்து இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய வேதனை தெரியும். நீங்க அடுத்த நாள் நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, ஆண்டவர் சொன்னார், அவன் அழுதுருவான், ஓன்னு அழுதுருவான். உடனே நமக்கு அந்த பிரேயர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு அனுபவம். ரெண்டாவது மார்க்கு 9:28 வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட, அதுதான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இப்ப தனிமையா சீஷர்கள் வந்து இயேசுவிட்ட வந்து மெல்ல கேக்குறாங்க, தனியா போய் கேக்குறாங்க, ஏன் இந்த ப்ராப்ளத்தை எங்களால என்ன செய்ய முடியல, சால்வ் பண்ண முடியல, உன் வாழ்க்கையில் ஏதாவது தோத்துட்டியா, ஏதாவது போராட்டமா, உடனே நீ டிஸ்டர்ப் ஆகி டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி உடனே அப்படியே டிஸ்கரேஜ் ஆகி பின்னால் ஓடி போயிடக்கூடாது. தனியாக போய் உட்காரு, ஏன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய கேளு. அது ஒரு சுய பரிசோதனை. முதல்ல தனிச்சிருக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன, மற்றவங்களுடைய வேதனை புரியும், மற்றவர்களை குறித்து உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும், ஊழியக்காரங்களை பற்றி விசுவாசிகளை பற்றி. உடனே நீ அந்த வெளிப்படுத்தல கிடைச்ச உடனே ட்ரம் அடிச்சிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மற்றவங்களை பற்றி சில வெளிப்படுத்தல் கிடைக்கும், சில தரிசனம் கிடைக்கும், ஒரு ஊழியக்காரனை பற்றியோ ஒரு விசுவாசியை பற்றியோ, உடனே நீங்கள் நினைஞ்சிடக்கூடாது, வெளியே சொல்லி கேவலப்படுத்தி விட்டுறக்கூடாது. அது நல்லதும் தெரியும், சில நேரத்தில் எதுவும் தெரியும், கெட்டதும் தெரியும்.
ஆனா அதுக்காக நீ ஜெபம் தான் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், அது ஏற்கனவே எனக்கு ஆண்டவர் பேசி விட்டாரே அப்படிமா. உனக்கு எதுக்கு பேசினார் தெரியுமா? ஏற்கனவே பேசினார்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு, நீ அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டாய், இனிமே உனக்கு அந்த தரிசனம் கிடைக்காது. அதனால முதல்ல ஒரு தனிமை ஜபங்கிறது மற்றவருடைய வேதனையை புரிய வைப்பது. ரெண்டாவது, இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, இது போக மாட்டேக்கு, பிசாசு போக மாட்டேக்கு. இப்ப இயேசு வந்துட்டார். இயேசு வந்த உடனே அந்த தகப்பன் சொல்றான், ஐயா உங்க சீஷர்கிட்ட கொண்டு போன ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நீங்க பார்த்து ஏதாவது செய்யக்கூடுமானாலும் நினைச்சீங்க. உடனே இயேசு என்ன சொன்னாரு, அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியை எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன், கொண்டு வாவனேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். அந்த ஆவியை துரத்தும் போது சொல்றார், அந்த தகப்பனை பார்த்து என்ன ஆண்டவர் இப்படிங்கிறான், நீ விசுவாசிச்சா இது என்ன செய்யும் நடக்கும். சீசர்களுக்கு ஒன்றும் ஓடலை, திருப்பி சுற்றி வளைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மெல்ல கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த பிசாசுலாம் ஓடுன்னு சொன்னீங்க, இந்த பிசாஸ் மட்டும் என்ன செய்யலை ஓடலை. அதுக்கு என்ன சொன்னார் யேசு சொல்லுங்க, என்ன சொன்னார் எங்களால் துரத்தி விட கூட மாட்டு, உங்களுடைய அவிசுவாசத்தினால. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், ரெண்டு ரீசன் சொல்றாரு, ரெண்டு ரீசன் சொல்றாரு. இந்த ரெண்டுமே அவர் ரொம்ப டெக்னிக்காக பேசுகிறாரு. சீசர்கள் அதை விட டெக்னிக்கான ஆளுங்க. அந்த நேரத்தில் வந்து கேட்டால் வடக்கு நாலு பேர் மத்தியில் அவிசுவாசம் சொல்லிட்டா திருப்பி பைபிள் தூக்கி சுத்த முடியாது இவங்க ஊழியத்தை, அப்படி தானே? அதனால ஜனங்கள் மத்தியில் கேட்கும்போது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகும். தனியாக வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய விசுவாசம் சரியில்லைங்கிறார். தனித்திருந்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளலாம், நாமே நம்மளை சரிப்படுத்திக்கலாம், நம்மளை தாழ்த்தலாம், நம்மையே நாமே உடைக்க ஒப்பு கொடுக்கலாம், உருவாக்க ஒப்பு கொடுக்கலாம், நாமே நம்மளை ரீமோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொருத்த வந்து நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தனித்து ஜபத்தினுடைய ஒரு சக்தி என்னன்னா உங்களை நீங்களே சரிப்படுத்திக்குவீங்க. முதலாம் யோவான் லவாசிங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, வேற ஒருவனும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. ஒன்று யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாத்தீங்களா, வேற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உனக்கு ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா போதும், அழகாக உனக்குள்ள கிளியரா ஒரு லீடிங் இருந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம், தனிமை ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய வேதனையை புரிய வைக்கும். மற்றவருடைய வேதனையை புரியற ஒரு பாலிசி நம்மகிட்ட இல்ல ரொம்ப. சில வீட்டில் பாருங்க, நீங்கள் மனைவி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அவள் அப்படி தான் அழுதுகிட்டே இருப்பா, போடா வேலையை பார்த்து பாடுன்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இருக்கா ஏம்மா அப்பா சாப்பிடவே இல்லை, அந்தாலும் சாப்பிடாட்டா கிடக்கிறான் அப்படின்னு சொல்கிற மனைவியும் என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எது தெரியாது, மற்றவங்களுடைய வேதனை புரியாது. ஆனால் தனியாக உட்காந்து ஜெபிச்சு பார்த்தா தான், ஓஹோ நம்ம அவங்க அப்படித்தானே சொன்னாங்க, நம்ம தானே அவசரப்பட்டு பேசிட்டோம், இதை என்ன செய்யலாம் உட்காந்து. எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலியில் உள்ள ஒரு ரிலேஷன், அவங்களுக்கு பயங்கரமான சண்டை வந்துருச்சு புருஷனுக்கும் மனைவிக்கும், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக வளர்ந்துருச்சு, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. 2 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்காங்க, வாழ்க்கை கிடையாது, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவர் டாக்டர் வருவார், கார் நிறுத்திட்டு இறங்கி வருவான், நேரம் எங்கே போயிடுவான், டேபிளுக்கு போய் சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிடுவான், அப்படி மாடிக்கறிவான், இறங்கி வருவா. அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஷேர் பண்ணுவாங்க 2-3 டாக்டர்ஸ். இவருக்கு ஒரு அமௌண்ட் உண்டு, அந்த அமௌண்ட் இருக்கும். இவர் வருவார், அவள் எங்கேயாவது உட்காந்துருந்தானா அவர் டேபிளில் தூக்கி அடிப்பார், டமால்னு ஒரு 25,000 வந்து விழும், அவ்வளோதான். உடனே அவள் எடுத்துக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாம் பார்த்துக்க, எல்லாமே அவங்க செஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு போவார், ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அது பயங்கரமாக நீடிச்சிருச்சு. அதுக்குள்ளே இந்த இடை நாட்களில் நான் அந்த பிள்ளையை விசிட் பண்ணேன், 2 குழந்தைங்க இடை நாட்களில் அது நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அவங்க சிஎஸ்ஐ, கடைசியில் ஒரு நாள் பூகம்பம் வெடிச்சிருச்சு, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு 2 வருஷம் கழிச்சு பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க. அன்றைக்கி
இவங்களுக்கும் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம இவங்களும் போட்டு கத்தி சண்டையை போட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன நடக்குது பாரு அப்படின்ட்டு நேரம் எங்கே வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, இவங்க சொல்றாங்க ரெண்டு பிள்ளையும் அவன் எடுத்துகிட்டு போனோம்னா போட்டும், என் பிள்ளைக்கு வயசு இருக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேங்கிற மாதிரி தான் யார் சொல்றா, அம்மாவும் அப்பாவும் பொண்ணோட தாய் தகப்பன்னு பேசுறாங்க. அஞ்சனா இதெல்லாம் ஒழுங்கு இல்லை, உட்கார் ஜவும் இல்லாம் கத்திர ஏதாவது என்ன செய்யட்டும் செய்யட்டும். ஏன்னா பணம் ஜாஸ்தி, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு டென்ஷனில் இருக்காங்க, என்னனாலும் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இவங்க இங்கே வந்துட்டு போகிறதுக்கு உள்ள அவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை அடிக்கடி கூட்டத்துக்கு வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு சில மாற்றங்கள், நம்மளால் தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு ஒரு கேள்வி. தன்னையே உட்காந்து சோதிச்சு பார்த்ததில் இவளுக்குள்ள நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது, இதெல்லாம் அவசரப்படுத்திட்டோம், இது அவர் காயப்பட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இவளுக்கு. அவர் உட்காந்து பேச ஆரம்பித்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு போனால் புயலே நெஞ்சிருச்சே, ஆஃப் ஆகி போச்சு. இவங்க ரெண்டு பேரும் போய் காரை விட்டு இறங்கி என்ன சொன்னான், ஆ எப்பயும் கத்துனோடனே, டேடி நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் கிளம்புங்க ரெண்டு பேரும், நீங்கள் எங்கே போங்க வீட்டுக்கு போங்க, இல்லை என்ன என்ன நான் போனவொடனே அடிச்சிட்டானா ஏதாவது பண்ணிட்டானோ அவனே பயங்காட்டிட்டானோ அப்படி இப்படின்னு, ஒன்றும் பயங்காட்டில ஏன் தப்பு தான் நீங்கள் போங்க, சால்வ் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. தனிமை உன்னை சரிப்படுத்தும். அதுக்காக தனிமையில் ஒரு சிலர் போயிட்டு கயிறு போட்டு தொங்கு போயிட்டு தொங்கிடுவான். அது அது தனிமையில் யார் வந்துட்டா, பிதா இல்லை, யார் வந்துட்டா, பிசாஸ் வந்துட்டான். உன்னையே விட்டுட்டாங்க, உன்னையே விசாரிக்க மாட்டாங்க, உன்னையே கண்டுக்கல, உன் கதை இவ்வளவு தான், நீ முடிஞ்சு போன கேஸு, நீ ஏன் உயிரோடு இருக்க, தொங்கிடலாம, வெயிட்டு எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு பேசுவான். இந்த சத்தத்துக்கு நீ இடம் கொடுத்த அடுத்து எங்கே தான் தொங்க தான் வேணும். அப்படி இருக்கும். இயேசுவை விட்டு அந்த பிரசன்ஸை விட்ட உடனே யூதாசை யார் வந்து நிரப்பிட்டா, இன்னொரு ஆள் ஃபில் பண்ணிட்டான், ஃபில் பண்ணி தனியாக கொண்டு போய் நெஞ்சிட்டான், தொங்க விட்டானே. அந்த தனிமையை நான் சொல்லலை, நீ மனுஷனை விட்டு தனிமையாக இருக்கலாம். அதனால தான் இயேசு, நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் யோவான்ல, நீங்கள் எல்லாரும் என்னை தனியாக விட்டுருவீங்க ஆனால் நான் தனித்திறேன், யார் இருக்கிறா, என் பிதா என்னோடு கூட இருக்கிறா. அந்த பிரசன்ஸில் போனாதான் உனக்கு மற்றவங்க வேதனையும் புரியும், உன்னுடைய தோல்வியும் உனக்கு என்ன செய்யும் புரியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மார்க்கு 13:3 பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப தனிச்சு போய் வருகையின் காலத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. நீங்கள் உலகத்துக்கு அப்படி சம்பவிக்கும் இப்படி சம்பவிக்கும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும், இது ஒரு மனவாட்டியினுடைய ஒரு கேள்வி. ஆண்டவரே எப்போ நீர் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். தாவீது கேட்குறான் 101:2 சங்கீதம் 101:2 உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். பாருங்க அவன் கேட்குறான் எப்போ நீங்கள் வருவீங்க, இது பழைய ஏற்பாட்டில் அவங்க கேட்குற கேள்வி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவங்க வந்து தனிச்சு வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் வருகையை பற்றி பேசுகிறீங்களே, இந்த வருகை எப்போ சம்பவிக்கும், இனி என்னெல்லாம் சம்பவிக்கும், நீ கேளு, கத்தரை சொல்லுவார், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா. ஒரு பிள்ளை இப்போ ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை வந்து அந்த அம்மாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க, கத்தாவே அந்த இடத்துல அவன் நல்ல விதத்தில் படித்து உலக மாம்சம் பிசாசில் சிக்காமல் நெஞ்சிடணும், கோர்ஸ் முடித்து ஜெயிச்சுட்டு வந்துடணும். அவளை கத்தாவே நீ கொஞ்ச நாள் அவள் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் நெஞ்சிருங்க ஊழியத்துக்கு எடுத்துருங்க. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசுகிறார், இல்லை 24 ஒரு பெரிய பணக்கார இடத்துலேருந்து உன் பிள்ளைய கேட்டு வருவாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடாது. வயசு என்ன இப்போ அந்த பிள்ளைக்கு, 19 or 20 எதை சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்க போகுது, இனி என்ன சம்பவிக்கும். அப்போ இவங்க சொல்கிறாங்க 24 பொண்ணு கேட்டு வருவா, நான் கொடுக்கக்கூடாதா, பிள்ளைய நான் சியோனுக்கு தானே வச்சுருக்கேன் ஒழிது, அவளுக்கு அந்த அழைப்பு கிடையாது, என்னுடைய திட்டத்தில் அது இல்லை. அப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடாதா, ஆமாம் கொடுக்கக்கூடாது. அடுத்து 25 ஒரு வரும், அது வேற காஸ்டில் வரும், அதுதான் அடையாளம், அதுதான் நீ கொடுக்கணும். இப்படிலாம் பேசுவாரா, பேசுவாரா, பேசுகிறார்.
21 நூற்றாண்டுல தெளிவா பேசுறார். ஏன் பழைய ஏற்பாட்டில் பேசலையா? கரெக்டா பேசுறார். பழைய ஏற்பாட்டில் பேசல. ஆபிரகாம் அனுபவம், எலியாசர் அனுபவம் போது எலியாசர் ஆபிரகாம் சொல்லிவிடுறார், நீ இப்போ இதுதான் நடக்கும், இது நடக்கலைன்னா நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். இந்த குமாரன் பெறுவான், அவனுக்கு இந்தென்ன பெயர், என்ன செய்யணும், நீ விடணும். அவன் எப்படி இருப்பான், எப்படி இருப்பான், அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். யோவான் சாரனை பற்றி சொல்லலையா? தெளிவாக பேசுகிறார். அவ்வளோ கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறார். இது ஒன்றும் இல்லை, இதே மாதிரி நான் பேசிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தெளிவாக பேசிட்டு வராரு. அநேகர்கிட்ட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறார். எத்தனாம் தேதி இது நடக்கும். ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் போகிறதுக்கு விசா கிடைக்கல, போராடுது, பயங்கரமாக போராடுது, ஜெபிக்குது, என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து அந்த புருஷன் வந்து அவன் எம்பசி மூலமாக, எம்பி மூலமாகலாம் இந்தியன் எம்பசிட்ட இது பேசுகிறான், எப்படியாவது சீக்கிரம் என்ன செய்யுங்க, விசா கொடுங்கன்னு. அப்போ அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, எனக்கு விசாவே கிடைக்கல, நான் சொன்ன என்னத்தை ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் எனக்கு சொன்னார் 20ஆம் தேதின்னு சொன்னார். இன்னைக்கு எத்தனாம் தேதினா? 23. அப்போ அடுத்த மாதம் 20 தான். இனிமேல் 23 எங்கே போகாது? சூரியன் 10 பாக திரும்பி போகிற மாதிரி டேட் எங்கிட்டு போகாது? 3 டேட்டு முன்னால் போகாது. இன்னும் 1 மாதம் உட்காரு, உனக்கு ஒழுங்காக ஜெபிக்க தெரியல, ஒழுங்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு விட்டேன். 23ஆம் தேதி அவளுக்கு, 24ஆம் தேதி காலையில் விசா வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? போஸ்ட்டில் பார்த்தா 20ஆம் தேதி கையெழுத்தாயிருக்கு. எது விசா சைனிங் டேட் என்னது? இப்படியும் பேசுகிறார். அந்த அளவு நமக்கும் தேவனுக்கும் என்ன வேணும், ஒரு தனிமை பிரேயரை என்ன செய்யணும், நீங்கள் வளர்த்துக்கங்க. கர்த்தர் உங்களை பற்றியும் பேசுவார், நம்முடைய குறைவை பற்றியும் பேசுவார், இனி என்ன சம்பவிக்கும் என்பதையும் குறித்து என்ன செய்வார், பேசுவார். வருகைக்கு முன்னால் உன்னை ஆயத்தப்படுத்துகிற வேலையும் உனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். மனவாட்டியாக இருந்தால் உனக்குள்ள ஒரு ரெடினஸ், ஒரு ஆயத்தம், ப்ரிப்பேர் நடந்துக்கிட்டே, ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் உனக்குள்ளேயே ஜபம், உனக்குள்ளேயே உபவாசம், உனக்குள்ளேயே தெய்வீகம், உனக்குள்ளேயே மன்னிப்பு, உனக்குள்ளேயே தாழ்மை, உனக்குள்ளேயே விட்டு கொடுத்தல், அப்படியே உன்னை வந்து மோல்டு பண்ணிகிட்டே வருவார். மாற்றி 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 அழகாக என்ன செய்வார் ஆண்டவர், செய்வார், செய்வாரா? முந்தைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு மரத்தை எடுத்து வெட்டிட்டு வருவோம், அது வெட்டிட்டு வந்து அதுக்கு குச்சி 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 அது ஒரு மிஷின் போட்டு என்ன செய்வாங்க, வெட்டி எடுப்பாங்க, திருப்பி ஒரு கட்டையில் அடுக்குவாங்க, திருப்பி அந்த கட்டையை அடுக்கி அந்த கெமிக்கல் என்ன செய்வாங்க, டிப் பண்ணுவான், திருப்பி எடுத்து அதை ஒரு இத்தனை நாளுக்கு என்ன செய்வான், காய வைப்பான், திருப்பி அதை எடுத்து மொத்தமாக காய போட்டு திருப்பி 50-50 எடுத்து பெட்டியில் எடுக்குவான், திருப்பி அதுக்கு லேபிள் ஒட்டி அதை எடுத்து எக்ஸைஸ் ஒட்டி அது வெளியே வரும். இப்போ இந்த வேலையே கிடையாதுங்க, ஒரே மிஷின், அந்த குச்சியை வெட்டி அந்த அளவு உள்ள குச்சியை மிஷின்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இதில் கொட்டிட்டா போதும், குப்பை மாதிரி கொட்டிட்டா போதும், கொட்டிட்டு நின்றுட்டு இருக்கும்போதே அது என்ன செய்யும், லைன் பண்ணும், போய் டிப் பண்ணும், அப்படியே ஒரு 2-3 சுற்று ஹீட்டரில் ஒரு சுற்று சுற்றும், அதுக்குள்ளே நெஞ்சிரும், காஞ்சிரும், அடுத்து அங்கே கொட்டும், அடுத்து அதே மிஷின்லேயே 50-50 போட்டு நீ உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதுவே டக்கு டக்குன்னு போடும், மூடும், லேபிள் ஒட்டும், வெளியே தள்ளிட்டு போயிடும். இதெல்லாமே நான் சொல்றது மாதிரி இதே ஸ்பீட்ல போகும், எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த லேமினேஷனுக்கு இந்த ஃபெபிக்காலை போட்டு இந்த அட்டையை போட்டு ஒட்டுவான், இதை சுத்தி 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 போய் ஒரு பெரிய பண்டில் ஆகி அது ஒரு 3 நாள் காய வச்சு, ஏன்னா லேமினேஷனோட அந்த பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அந்த அட்டையோட ஒட்டணும், அதுக்கு ஃபெபிக்கால் அதுக்கு போட்டு ஒட்டி அது வச்சு காய வச்சு திருப்பி ஒரு அதுக்கு ஒரு 15-20 பெண்களை போட்டு நான் என்ன செய்வாங்க, வெட்டி கட் பண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம விசுவாசி பையன் ஒரு மிஷின் செஞ்சான், நான் போய் பார்த்தேன், அங்கே லேமினே அங்கே அந்த அட்டையோட என்ன செய்யுது, அவர் ஒரு சுற்றி சுற்றி அடுத்து வர்றதுக்குள்ளே ஹீட் ப்ராசஸில் முடிஞ்சு எங்கே வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தவுடனே நான் அதை எப்படி வெட்டுவீங்கன்னு கேட்டேன், வெட்டுறதுக்கு சும்மா ஒரு சுண்டு சுண்டுது, லைட்டாக ஒரு சுண்டு, ஒரு ஒரு வீல் மாதிரி நிற்கிது ஒன்று, அப்படி ஒரு சுற்றி சுற்றும் டப்புன்னு, இவள் நின்னதுக்கு வெட்டிடுது, அது திருக்கி விடுறான் பாருங்க ஸ்பீடு, இவங்க 7 நாள் செய்கிறத அது 7 நிமிஷத்தில் நெஞ்சிருது, 7 நிமிஷம் தான், எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு போயிடும், அது பிறகு அதுவே அடுக்கி கொண்டு போய் வெளியே கொடுத்துரும் வச்சுக்கோங்க. இதே போல ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சுது, மற்ற நேரத்தில் என்ன செய்யும்,
செடியை வெட்டி வச்சு எரு ஊற்றி தயிர் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து அது ஒரு சின்ன முளை விட்டு அதுக்கு ஒரு சீசன் வந்து அது பூத்து காய்ச்சி கனி கொடுக்கும். ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சு? குயிக் ப்ராசஸ், ஹீட் ப்ராசஸ், ரொம்ப ஸ்பீடாக வச்சார். என்னது? ஒரே நைட்டு, நைட்டுக்குள்ளே நெஞ்சணும், துளிர்விடணும், பூக்கணும், காய்க்கணும், பாதுமை பழம் கொடுக்கணும். இதுதான் இப்போ நடக்க போது வருகையில். ஒரே நைட்டுக்குள்ள உன்னை ஓட்டு உருட்டி எடுத்து கொண்டு போய் மனவாட்டியா தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருவாரு? அதான் நடக்க போகுது. இவன் கேட்கறான், இந்த ரெண்டு மூணு பேரும் தனிச்சு வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே இது எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே. இவங்கெல்லாம் தனியா வந்து, ஏன்னா மற்றவங்க நிற்கும் போதெல்லாம் நினைச்ச முடியாது, இதை பேச உன் கேளு, உன் குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன சம்பவிக்க போகுது அது ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்கலாம். அதுல ஒன்றும் தடை இல்லை. தானியேல் 10:8. தானியேல் 10:8. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ஒரு சிலர்லாம் இன்னும் தானியலாவே இருக்காங்க. ஒரு நாள் பார்த்த சொப்பனம் அடுத்த நாள் என்ன செய்யுது? கண்டினியூ ஆகுது. அப்படி யாருக்காவது இருக்கா? நமக்கு படுக்கிறதுக்கே நேரம் இல்லை. படுத்த உடனே கண்ணை மூடினாங்கன்னா போதும். ஒரு சிலர் பேசிட்டு இருக்கும்போது தூங்கிடுவான், வண்டி ஓட்டும்போது தூங்குற மாதிரி, அவ்வளோதான். அது பிறகு சொப்பனமும் கிடையாது, தரிசனம் கிடையாது, வெளிப்படுத்தல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. செத்து மாதிரி கிடப்பான். காலைல யாராவது எழுப்பி விட்டால் திருப்பி எழுந்துச்சு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனால் தானியால் சொல்கிறான், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டு திகிலடைந்து போனேன். தனிமை என்பது தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் நேரம். நீங்க பாருங்க, தானியலுக்கு கிடைச்ச தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முடிவு என்ன செய்யல, வரல. அவன்கிட்ட சொன்னாரு, முடிவு காலம் மட்டும் இது என்ன செய்யும், இருக்கும். இப்பவும் நடக்குதா இல்லையா? தானியல் பார்த்த தரிசனங்கள், சொப்பனங்கள்லாம் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் இப்பவும் கூட அதனுடைய முடிவு கண்டிஷன் ஒரு 90% நெஞ்சிருச்சு, நிறைய இன்னும் 10% நிறைவேறாம இருக்கு. அவ்வளவு தரிசனம் பார்த்துருக்கான். கதர் உங்களோட பேசுறாரா? தெளிவா பேசுவார். ஆண்டவர் வந்து ஒரு காலத்தில் மறைமுகமாக பேசினாருங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. ரொம்ப அழகாக தெளிவாக, எந்த இது நடக்க போகுது, உனக்கு இது நடக்கும், இது நடக்காது, இது கிடைக்கும், இது கிடைக்காது, ரொம்ப தெளிவாக பேசுறார். அந்த அளவு நாம் இந்த நாட்களில் தனிச்சு ஆண்டவர்கிட்ட போராடணும். இயேசு தனிமையில் இருக்கும் பொழுது மற்றவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டார். சீசர்கள் தனியாக இருக்கும் பொழுது இயேசு நிலத்தில் வந்து தங்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். சீஷர்கள் இயேசு தனியாக இருக்கும்போது இனி என்ன சம்பவிக்கும் என்பதை தனித்து வந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். தானியேல் தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் வரணும். யாராவிட்டு யார்ட்டு போய் ஜெபிச்சிங்களா, என்ன தெரிஞ்சுது சொல்லுங்க அப்படின்ட்டு போய் நீ மற்றவன்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்னிடத்துல மற்றவன் கேட்குற மாதிரி நீ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன் அந்த பக்கத்தில் உள்ளவன்ட்ட பேசுகிற ஒருவன்ட்ட பேச மாட்டாரா? அதே சீவனுக்கு தான் உன்னே கொண்டு போக போறாரு, அதே எருசலேமுக்கு தான் உன்னே என்ன செய்ய போறாரு, கொண்டு போக போறாரு. அவருக்குள்ள எந்த பட்சபாதமும் கிடையாது. ஒரே டைம் தான் நம்ம எல்லாம் பரலோகத்துக்குள்ள போக போறோம். அப்ப அவங்ககிட்ட பேசுறதே இவன் உன்ட்ட பேசக்கூடாதா? காரணம் வேற ஒண்ணு இல்லை, அவனுடைய செவி திறந்திருக்கு, அவன்கிட்ட பேசுறாரு, உன் செவி திறக்கல, அதனால உன்ட்ட என்ன செய்யல, பேச முடியல. ஒரே தரிசனத்தை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜும் ஒரே மாதிரி இருக்கும், தீர்க்கதரிசனம் ஒரே மாதிரி இருக்கும், சாட்சியும் ஒரே மாதிரி இருக்கும், பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்ட். சில நேரங்களில் நாங்கள் மெசேஜ் எடுத்துகிட்டு வருவோம், கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும், இதை பேசிடலாமா பேச வேணாமா, அடிப்பாங்க தீர்க்க தரிசனம் கரெக்டாக நெஞ்சிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசிகளும் இருக்காங்க. சில இடத்துல பாட்டுலேயே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், ரைட்டு, அந்த பாட்டு வார்த்தைகள் வந்தவொடனே ரைட்டு, இதுதான் இன்னைக்கு என்னதே மெசேஜ். அந்த அளவு நமக்கு தரிசனம் வெளிப்படுத்தல் நமக்கு தேவை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நாவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தரிசனம் காண்பார்கள். தேவனுடைய ஒரு தொடர்புக்கு பேர் தான் தரிசனம். அடுத்ததாக உபாகமம் 33:28. உபாகமம் 33:28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான்.
தனித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு சுகம் இருக்கு. ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தனிமையான ஒரு அனுபவத்துல இந்த தனித்து வாசம் பண்ணுவான் அப்படின்னா என்ன? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். அவருடைய வானம் பனியை பெய்யும். அது என்ன? அவருடைய வானம், நம்முடைய வானம், அவன் இன்னொருத்தருடைய வானம். அவருடைய வானம் பனியை பெய்யும். தனித்து வாசம் பண்ணுகிறதுல ஒரு வித்தியாசமான தன்மை என்னன்னா, உபாகமம் 32:2 வாசிங்க. வானம் என்ன, வானம் என்னத்தை பெய்யும்? மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். இதுதான் அங்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். வசனம் இல்லாட்ட உபதேசம், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தனிமையாக இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இப்ப நம்முடைய சபையினுடைய உபதேசங்கிறது வேதத்தில் உள்ள ஒரு உபதேசம் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் உட்கார்ந்து தனித்து ஜவுமணி தான் ஆசரிப்பு கூடாராம், பலிகள், இஸ்ரவேல் பயணம், இந்த உபதேசங்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. அப்படி கிடைச்சது தான் அவங்களுக்கு இந்த வெளிப்படுத்தல்கள்லாம். ஆனால் அப்படினால நீ தனித்து வாசம் பண்ணும்போது அவருடைய வானம் உனக்கு என்ன செய்யும்? பனியை பெய்யும். உபதேசம் இறங்குவதை காண்பிக்கிறது. தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு உபதேசத்தை பேசுவார். அதான் அதனுடைய முக்கியமான அனுபவம். அவருடைய வானம் மறுபடியும் சொல்லுங்க, பனியை பெய்யும், என் உபதேசம் பொழியும். எப்படி பொழியும்? பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். மலையானது இளம்பயிரின் பொழிவது போல உபதேசம் பொழியும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நீ தனிச்சிருக்கும் போது கர்த்தர் வசனத்தோடு உன்னோடு பேசுவார், உபதேசத்தோடு உன்னோடு பேசுவார். வசனமும் உபதேசமும் ரெண்டு தன்மை உள்ளது. அந்த வசனம் ஒரு மனுஷன்கிட்ட பேசியாச்சுன்னா அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனுடைய ஆத்மா நிச்சயம் உயிர்ப்பிக்கப்பட்டுரும். கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, பேதையை ஞானியாக மாற்றக்கூடியது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய வானம் பனியை பெய்யும். பனியை பெய்யும் சொன்னாலே வசனத்தை இறக்கும்னு அர்த்தம். கத்தர் உன்ட்ட பேசுவார். ஒரு வசனம் பேசட்டுமே போதும், ஒரு வார்த்தை கத்தர் உன்ட்ட பேசிட்டா போதும். உன்னுடைய வேலைக்கோ, உன்னுடைய பிள்ளைக்கோ, உன்னுடைய குடும்பத்துக்கோ, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ கத்தர் ஒரே ஒரு வசனம் சொன்னா போதும். ஒரு வார்த்தை, அந்த ஒரே வார்த்தையில உன்னுடைய வாழ்க்கையில எல்லா தன்மையும் மாறிடும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அப்படி பேசுறாரா? இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான் அவனுக்கு, அதுதான் அவனுடைய அழைப்பு. நமக்கு இந்த மற்ற ஜனங்களோடு சேர்ந்து வாழ்ற அனுபவம் நமக்கு கிடையாது. நம்ம அவங்களோடு போய் கும்மாள் அடிக்கிறதுக்கு நம்மளால இயலாது, அது சரி கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், அவருடைய வானம் பனியை பெய்யும். வசனம் உனக்கு கிடைக்கணும். வசனம் உனக்கு ஒரு வசனம் கிடைச்சா போதும், அதை பிடிச்சுக்கிட்டே போயிடலாம். ஏனென்றால் அந்த வசனம் எப்படிப்பட்டது? ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒளி இருக்கு. ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது, அந்த மனுஷருக்கு ஒளியா இருந்தது, மனுஷருக்கு ஜீவனா இருந்தது. ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அதை பிடிச்சுக்கிட்டே போலாம். கத்தர் ஒரு வார்த்தை உன்ட்ட சொல்லிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டாரு, நீ போயிட்டே இரு. உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா அது எந்த விதத்திலேயாவது உன் கையில வந்து என்ன செய்யும்? கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஒரு இப்படி நான் இப்படி வரிசையை சொல்லிட்டே இருப்பேன். எத்தனையோ வேற்ற ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு. விவாக காரியத்தில் பேசுறாரு, சாவு காரியத்தில் பேசுறாரு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாகுறதுக்கு முன்னால இத்தனை மணிக்கு நான் நெஞ்சிருவேன், செத்துருவேன்னு சொல்றாங்க. கரெக்ட் டைம் போட்டு அவங்களுடைய ஓட்டம் அழகாக என்ன செய்யுது? முடியுது. கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க? பைபிள்லையும் இருக்கிறாங்க, இப்பவும் அவனுடைய சபையிலையும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்ககிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு, உபதேசத்தை அவனோடு பேசுறாரு. இந்த உபதேசத்தினுடைய மாண்பு என்னன்னா அது அவன்கிட்ட பேசும். இந்த வசனத்தினுடைய சக்தி என்னன்னா
மனுஷன் பேசாட்டாலும் இந்த வசனம் நெஞ்சிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். நீ தூங்கும் போது கூட இந்த வசனம் உன்னை எழுப்பி பேசும். அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? நீங்கள் எங்கேயாவது போகும்போது சில வசனம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரும். அப்படி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக கிடக்கிற மனுஷனை டாக்டர் சொல்லிட்டாங்க, கை கழுவி விட்டாங்க, இவன் தேரமாட்டான். அவன் கத்தும் போது மற்ற நர்ஸு கர்ஸ்லாம் போயிச்சோன்னா டாக்டர் அது முடிஞ்சு போன கேஸுங்க, அவன் கத்திக்கிட்டு இருப்பான், கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கத்துவார், அவருக்கு டைம் நெஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு, அப்படியே ஆஃப் ஆகிடுவார், செத்துருவார். ஆனால் அந்த மனுஷனோடு அன்னைக்கு ஒருத்தன் டிராக்ட் கொடுத்துட்டு போயிருக்கான், அந்த வசனம் நெஞ்சிக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு, அதை பாக்கெட்டில் வச்சிருக்கான். அவனுக்கு கத்துறான், வேதனையில் கத்துறான். அப்போ மற்றவங்களாம் பேசுறது கேட்குது, அது கொஞ்ச நேரம் கத்துவாருங்க, அப்படியே அவர் லாஸ்ட் ஸ்டேஜ், அதனால அப்படி தான் கத்தி தான் அப்படி செத்துருவார். அப்போ ஏதாவது கொஞ்சம் வலிக்கு பெயின் கில்லர் மாதிரி வேஸ்ட்டு. இப்படி எல்லா டாக்டர் நர்ஸும் அப்படியே கலத்தி விடும்போது மதுரை ஜிஹெச்சில் கத்தர் அவன்கிட்ட பேசுகிறாரு. அந்த டிராக்டர் என்ன செய்யுது? அந்த வசனம் பேசுது, நான் உன்னை குணமாக்கிட்டேன், நான் உனக்கு குணமாக்கிட்டேங்கிறீங்க, இந்த டாக்டர் என்ன செத்து போயிட்டேன்னு டைம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, பையனை வேற செத்து போயிடுவார், வீட்டில் போய் எல்லாரும் ரெடி பண்ணி பையனை வேற அனுப்பி விட்டுட்டாரு. பையனை எங்கே போயிட்டான்? போயிட்டான். சரி, இவர் கத்தி கத்தி பார்த்தாரு, கொஞ்சம் பொறுத்து இந்த வசனம் பேச 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 வலி நெஞ்சிருச்சு, சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. வலி குறைஞ்சி அமையாக இருந்த அமைதியாக இருந்தவொடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவருக்கு ஏதோ செத்துட்டான், சாவர கண்டிஷன் போட்டிருக்கு. ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது? ஆத்மாவோடு வசனம் போராடுது. அப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, இனி நம்ம சாகாட்டே சாக கூட அடிச்சிருவாங்க போட்டிருக்கு, நம்ம மெல்ல இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், தப்பிடணும். மதுரையில் சாட்சி சொன்னார் ஒரு கன்வென்ஷனில், அந்த சகோதரர், நம்ம இங்கேருந்து ஏதாவது தப்புறதுக்கு என்ன செய்யணும், ஒரு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அசந்து கசந்து இருந்த நேரத்தில் மெல்ல எந்திரிச்சு நைட் எங்கே வந்துட்டா, வெளியே வந்துட்டா. ஏன்னா நடக்கவே முடியாத நிலவரத்துலாம் இருந்தார், டாக்டர் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் இப்போ உள்ளே எது வேலை செய்யுது? மெடிசன் வேலை செய்யல. எது வேலை செய்யுது? வசனம் வேலை செய்யுது. இந்த வசனம் போராடி 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 நான் அவனை குணமாக்கிட்டேன் அப்படின்னு இவனுக்கு சந்தேகமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. எந்திரிச்சான், கைய காலம் நீட்டி பார்த்தான், நடந்துச்சான், அப்படியே மெல்ல வெளியே வந்தான். எல்லாரும் இவன் பாத்ரூம் வீத்ரூம் போறான்னு நினைச்சோடனே இவன் வெளியே நேரம் வார்டு வீடை விட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து ரோட்ல ஒரு ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் காசை கேட்டு பிச்சை மாதிரி கேட்டு பஸ் ஏறி எங்கேயும் ஓடி போயிட்டான், உசிலம்பட்டி ஊருக்கே போய் சேர்ந்தான். இன்றைக்கி உயிரோடு இருக்கான், எப்படி இருக்கும்? அங்கே போனால் வீட்டில் வாசலில் தட்டி கிட்டிலாம் கட்டி பையன் அடக்கத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஆளை பார்த்த உடனே அவன் என்னடா இருந்தாலும் செத்து போயிடுவான்னு சொன்னால் பயந்துருந்தாலும் ஆஸ்பத்திரிலேருந்து ஓடி வந்து தம்பிட்டுருக்கு, சாவுக்கு பயந்துலாம் யோசிச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு. வசனம் உனக்கு அப்படி ஒரு வசனம் இருக்கா? ஏதாவது ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசியிருக்கா? நிச்சயம் பேசுவார். சோர்ந்து விடாய்த்து உடஞ்சி நொறுங்கி கைவிடப்பட்டு அப்படியே புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்க நேரத்தில் பட்டுன்னு ஒரு வசனம் என்ன செய்யும்? வந்து பேசும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், அந்த ஒரு வசனம் அப்படி கிடைச்சா போதும், அந்த ஆத்மா அப்படியே கிளியர் ஆகிடுவான். லாசருவே வெளியே வா, அது ஒரு பெரிய சாதனையான வசனம் கிடையாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை. அதனால் தனித்து இருக்கும் பொழுது இந்த வார்த்தை கிடைச்சா நீ சுகமாய் தனித்து என்ன செய்யலாம், வாசம் பண்ணலாம். அடுத்ததாக என்னாகும்? 23:9 கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இது வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. ஜபத்துல மாத்திரமல்ல, நாம போய் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆயிடக்கூடாது, மிங்கிள் ஆயிடக்கூடாது. உனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ ஒரு சிலர் நம்மளை பற்றி மற்றவங்க தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த சத்தியத்தை தெரியா புரிஞ்சுக்கலாம்னால தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்ற சபக்காரங்க நம்ம ஜனங்களை பற்றி நம்ம பற்றி தவறாக சொல்கிறதுக்கு காரணம், நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த உபதேசத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு செயல்படாததினால். நீங்கள் என்ன செய்யணும், இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இப்போ இயேசு வந்து 400 விதவையின் பையனை நடுரோட்டில் சந்திக்கிறாரு, அவன் விசுவாசி கிடையாது, அவன் விசுவாசி இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக போகணும். இப்போ உங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நான் வேறுபாட்டின் ஜீவியம், நான் போக மாட்டேன், ரைட்டு நல்லது. திருப்பி ஒரு மாதம் கழிச்சு என்ன ஒரு எனக்கு ஒரு 1000 ரூபா தானே, ஏன் போய் அங்கே நிற்கிற, கேவலம் இல்லாது, புரியுதா நான் சொல்கிறது? சரியா?
உங்க அண்ணன் வீட்டுல கல்யாணத்துக்கு போக மாட்டா, நீ உனக்கு சத்தியம் வைராக்கியம் சரி வெறியோ, யாரோ உனக்கு ஒரு வித்தியாசமான உபதேசம் பண்ணி கொடுத்துட்டா உனக்கு மண்டல ஏறிடுச்சு, நீ செயல்படுத்திட்ட. நாளைக்கு ஒரு கடன் வந்த பிறகு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்த உடனே அண்ணன் வீட்டுல போய் பொண்ணு கேட்க போயிடுற படக்குன்னு, அக்கா வீட்டுல போய் பொண்ணு கேட்க போயிடுற. இப்படி வரும்போது என்ன நடக்கும்? அங்கதான் தப்பு நடக்குது. நீ என்ன செய்யணும்? நீ அங்க போகணும், அங்க போய் உன்னுடைய தனித்துவத்தை அங்க காட்டணும். எப்படி? அவங்க நகை போட சொல்லுவாங்க, அதை போட்டணும்னு இல்லை. அங்க பூஜை பண்ண சொல்லுவாங்க, அதை பூஜை பண்ணணும்னு இல்லை. தம்பி நான் வருவேன், நான் வர்றது உனக்கு பிரச்சனையா இருக்காதா? இருக்காது. நீ வந்தா போதும், ரைட், நான் வருவேன். ஃபங்க்ஷன்ல முக்கியமான இந்த பூஜை புனஸ்காரத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், கலந்துக்க மாட்டேன். என்னை நீ கம்பல் பண்ணக்கூடாது. நான் என்ன செய்வேன்? வருவேன். ஒருவேளை நான் நகை போடாம வர்றதுனால உனக்கு கேவலமா இருந்தா நான் வரல. அதை நம்ம என்ன செய்யலாம்? பக்குவமா? இல்லை, நகையெல்லாம் கிடையாது. நீ எனக்கு கூட பிறந்தவா, நீ கட்டாயம் வந்து நின்னா போதும், ரைட், நான் வர்றேன். நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஷேரில் அந்த, ஏன்னா நீ உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுக்கு அவங்க செய்யாமல் இல்லை, செய்கிறாங்க. நீ அதுக்கு போய் செய்யணும். ஆனால் முறைகள் படியும் அந்த தாம்பழத்தை தூக்கிட்டு பழத்தை தூக்கிட்டு பின்னாலேயே சுற்றுறது, நகை போட்டுக்கிட்டு தாம்பழம் தூக்கிட்டு வந்தான் ஒரு கல்யாணத்தில் போன வாரம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, சரி இவன் இன்னும் சரியாகலை, அப்படி தானே? அதுல விசுவாசியும் வருது, தூக்கிட்டு அந்த வேஷம் போடாதன்னு சொல்றேன். நீ போக கூடாதுன்னு சொல்லல, நீ போ. இந்த வேஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ செய்யாத. அந்த சம்பிரதாயம், சடங்கு, அந்த விக்கிரக ஆராதனை, உலக வழிபாடு, இதுல மட்டும் நீ என்ன செய்யாத, பங்கு வராத. அங்க நில்லு. உங்க அக்கா வந்தாங்களா? வந்திருக்காங்க, அதோ நிக்கிறாங்க, ரைட். ஓ, அவங்க பெந்தே கோசில் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். பெந்தே கோசுன்னு அவன் சொல்றதுக்கு முன்னால நீ தாம்பழத்தை தூக்கிட்டு பட்டு புடவை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 சாக்லேட்டை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 அல்வாவை தூக்கி வச்சுக்கிட்டு 10 லட்டை தூக்கிக்கிட்டு 10 ஆப்பிளை தூக்கிக்கிட்டு நீயும் இந்த பவனியில் போனீன்னா திருப்பி இங்கே பைபிளில் தூக்கிட்டு பவனி போனால் என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒத்து வராது. நான் என்ன சொல்கிறேன், நீ போகணும், திரும்பவும் சொல்லித்தரேன். நீங்கள் போங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க. உனக்கு உன் வீட்டுக்கு வந்து அவன் 1000 ரூபா செஞ்சானா, உன்னால சக்தி இருந்தா 2000 ரூபா என்ன செய்ய, மொய் மாதிரி கொடு, இல்ல ஒரு பொருள் வாங்கி கொடு, இல்ல ஒரு பெரிய வசனத்தை வாங்கி கையில கொடு. உன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயாக. கொடுத்துட்டு அங்க இருந்து சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு என்ன செய்யலாம், அமைதியா வந்துடலாம். இவங்க அங்க போறது சாவுக்கும் போகலாம், ஒரு தப்பும் கிடையாது, சாவுக்கும் போகலாம். நீ போய் அங்க ஒரு எந்த விதமான சடங்காச்சாரத்துல மட்டும் பங்கெடுக்காம நீ போய் அந்த இறுதி மரியாதையை செலுத்திட்டு என்ன செய்யலாம், அழகா வரலாம். இதை விட்டுட்டு எங்க பிரதர் சொல்லிட்டார் நான் வரவே மாட்டேன், எங்க பிரதர் சொல்லிட்டார் வரவே மாட்டேன், எங்க பிரதர் அவன் திருப்பி நம்மளை பார்த்தா நாய் கடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டுமா, இந்த பிரதர்ஸ் தான் அவனுங்க நினைஞ்சிருக்கான், தப்பா போதுமா பண்ணி கொடுத்துட்டாமா, அப்படிதானே உண்மை? நீங்க போகணும் அந்த இடத்துல தனிச்சு. இஸ்ரவேல் தனித்தனி செய்வான், ஆசைப்படும். அவன் ஜாதிகளோடு கலவ மாட்டான். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1 Corinthians 5 ரொம்ப தெளிவா இருக்கு. பிரியமானவர்களே, நான் உலகத்தாரோடு எவ்வளவும் கலந்திருக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரனோட கலவாதேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவன் தான் வாசிங்க, 1 Corinthians 5:10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், அதுக்கு மேல உள்ள வசனம் அதான், அதான் ஸ்டார்டிங்கா, வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. எழுதவில்லை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. புரியுதா? ஆமா, இப்ப பஸ்ல யார், நீ ஜாதிகளோடு கலக்க கூடாது. சரி, இப்ப பஸ்ல போற அவன் விபச்சாரக்காரன் பஸ் ஓட்டிட்டு இருக்கான், விபச்சாரக்காரன் பஸ் ஓட்டுறான், அவன் ஏற மாட்டேன்னு நின்று, நீ ரோட்லயே நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான், அப்படித்தானே? கரெக்ட் தானே? ட்ரெயினுக்கு போற, ட்ரெயின் ஓட்டுறவன் அவன் யாருன்னு உனக்கு தெரியும். நீ டிக்கெட் எடுத்திருக்க, நீ பாட்டுக்கு ஏறி நீ உன் பயணத்தை என்ன செய்யணும், தொடரணும். அதை விட்டுவிட்டு அங்க போய்கிட்டு அது இது இதெல்லாம் நீ பேசவே கூடாது. ஏசு, இது பவுல் பேசுறாரு, நீ ஒரு கடைக்கு போனியா, கடையில் விற்கிற வாங்கி என்ன செய்ய, நீ பேசாம உனக்கு பசிச்சுதா வாங்கி சாப்பிட்டு போ. அங்க போயிட்டு இது எதுக்கு வைத்தது, இது எப்படி செஞ்சீர்கள் அப்படின்னு கேட்டுட்டீன்னா, அவன் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நீ என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதை கேட்காம சாப்பிட்டுட்டேன்னா, பேசாம சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், போயிட்டே இருக்கலாம். இது பிராமின் ஹோட்டல், இதில் சாப்பிடவே கூடாது.
அப்படின்னா இன்னொரு ஹோட்டலுக்கு போனா அவன் இன்னொரு சாமியை கும்பிட்டுருப்பான், இவன் சைவ சாமியை கும்பிடுவான், அவன் அசைவ சாமியை கும்பிட்டுருப்பான், அப்படிதானே? வாசிங்க அந்த வசனம் 1 Corinthians 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. இல்லை, கடையில் விற்கிற எதையினாலும் வாங்கி என்ன செய்ய, நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிடு. 27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், நான் சொன்ன பிரசங்கம் வருது, அது கல்யாண விருந்தோ சாவு விருந்தோ பர்த்டே விருந்தோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விருந்துக்கு உன்னை அழைத்தால் உனக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா நீ ஓ விட்டு கூப்பிட்டுருக்கல, அவன் வந்திருக்கான்ல, அவன் வரும்போது பூ பொட்டு பட்டு இட்லாம் போட்டு தானே வர்றான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ காஃபி கொடுக்குற, அவன் இது இயேசுவுக்கு கும்பிட்டதா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். கேக் நல்லதா இருக்கு, நல்லா செஞ்சுருக்காங்களே, சாப்பிட்டு தான் போறான். அப்போ நீ அவனை கூப்பிட்டு நீ கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுத்துட்ட பிறகு அவன் தீபாவளிக்கு சுண்டல் கொடுத்து தான் விடுவான், ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்து தான் விடுவான். செய்வானா செய்ய மாட்டானா? ஒன்று நீ இதை கட் பண்ணு, எதை இந்த ரோட் ரோடாக கேக் கொடுக்கறத கட் பண்ணிட்டீன்னா அவன் வீடு வீடாக பொறி கொடுக்கறத நிப்பாட்டிக்குவான், அங்கே கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படி. நீ இப்போ தான் ஒரிஜினல் கிறிஸ்தவனா மாதிரி வேஷம் போட்ட மாதிரி கேக்கு வெட்டி கொடுத்துட்டு நீ இதை செய்யாத, உலக பழக்க வழக்கத்துக்குள்ள நீ என்ன செய்யாத. வாசிங்க மறுபடியும் 27:1 Corinthians 10:27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். அவன் வீட்டுக்குள்ள போன உடனே பெரிய போட்டோ இருக்கும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. இப்பவே போட்டோவை பார்த்து இவன் பாதி பயந்துருவான், அவன் போட்டா அவன் வச்சிருக்கான், நமக்கு அதை பத்தி என்ன கிடையாது. முழு உலகமும் பொல்லாங்கன் கையில் தான் என்ன செய்யுது கிடக்குது, நம்ம அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கொடுக்குறான் காஃபி கொடுக்குறான், ஐயோ ஒரு இந்து வீட்டில் காஃபி குடிச்சிட்டேன், இந்து வீட்டில் காஃபி குடிச்சிட்டேன், நீ யார் பெரிய வாரத்துலேருந்து வந்த போ தெய்வ புத்திரனா, நீயும் ஒரு காலத்தில் இந்துவாக தான் என்ன செஞ்ச இருந்த, இல்லை விட்டால் பாவியாக இருந்த, ஏதோ கிறிஸ்தவனாக இருந்தாலும் பாவியாக இருந்த, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் பைபிள் இதை தெரியாமல் ஏதாவது ஒரு ஆள் நம்ம ஆளுக்கு சூடாக பிரசங்கம் பண்ணிடுவான், அதோட நம்ம ஆளுங்க பாதி பேர் சொந்தக்காரன் விட்டு பக்கமே நினைச்சதில்ல போகிறதே கிடையாது. ஆ நாங்கள் தெய்வீகம் பிரசங்கம் நாங்கள் பெந்தேகோசமாக, அவன் அதுக்கு பிறகு பெந்தேகோஸ் பக்கம் அவன் வரவே மாட்டான். நீ போய் அவன்கிட்ட நின்று அவனுடைய சாவு நல்லது கெட்டதில் கலந்து கொண்டு அவனை எல்லாம் பண்ணும்போது தான் அவனுக்கு இவங்க வந்து நமக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. நீ ஒரு நாள் கூட்டுப்பார், சும்மா கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. நமக்கு வந்து மற்றவங்களை இழுக்க தெரியாது, துரத்த தெரியும், அதான் ப்ராப்ளம். நமக்கு பிரச்சனையே என்னதுதான், தமிழில் சொல்லுவான் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அடித்தா அடி வாங்கிக்கிட்டே இருப்பான், வந்தவொடனே பலாரணம் அடித்தா அவன் அதோட இதோட மூஞ்சில் கூட முழிக்க மாட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ கடைக்கு போனியா வாங்கி சாப்பிடு பேசி போயிட்டே இரு. அங்கே போனவுடனே கடையில் ஒரு பெரிய போர்டு இருக்கும், இந்த கடையில் வாங்கக்கூடாது, அடுத்த கடை, அடுத்த கடையில் பெரிய பள்ளிவாசல் மாதிரி வச்சுருப்பான், அடுத்து அடுத்த கடை, அடுத்த கடை சிஎஸ்ஐ, அவன் வசனம் போட்டுறாங்க இது சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்துக்காரன் கடை அந்த ஊர்லேயே கிடையாது, நீ என்ன செய்வியா, சுற்றி சுற்றி தான் வரணும். பெந்தேகோஸ்துக்காரன் கடையிலலாம் நம்ம சாப்பிடணும்னா எப்படி பண்ண முடியும், தேவையே இல்லை. நம்ம போகிறோமா, நமக்கு தேவையா, பசியா, வாங்கி சாப்பிடு, சொந்தக்காரன் வீட்டுக்கு போ, எல்லாரும் தேவை போ. ஆபத்துக்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், அவன் கூட பிறந்ததே உனக்கு உதவுறதுக்கு தான். அவன் வீட்டுக்கு போ, சுவிசேஷம் சொல்லு. உனக்கு மனசாட்சியில் ஏதாவது இடிக்குதா, இது பூஜையில் பண்ணது இது தெய்வீகமான காரியம் அல்ல அப்படின்னு தோன்றுச்சுன்னா நீ என்ன செய்ய, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் சொல்லு. அவன் ஏம்பான், இல்லை தேவையில்லை எனக்கு இது ஒத்து வராது. அதே 1 Corinthians 10:28 படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்த நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். போதுமா, ஒருத்தன் வந்து உனக்கு வந்து இது தவறுங்க, ஏங்க இது வந்து அவங்க இப்படி இப்படிலாம் செஞ்சுதான் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நீ என்ன செய்யாத, சாப்பிடாத, வேண்டாம் எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை, ஏதாவது ஒன்று தவிர்த்து நீ அழகா சொல்லி டீசெண்டா வந்துடணும். இதுதாங்க பழக்கம். அப்படின்னா தான் நம்ம உலகத்தாரை நம்ம என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம். தனிமை என்பது உனக்கு ஒரு உபதேசத்தை போதிக்கணும். தனித்து வாசம் பண்ணும்போது அதில் ஒரு சக்தி இருக்கு.
இந்த தனிமை என்று சொல்றதுல இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது என்னது, வேறுபாட்டின் ஜீவியம், மற்றவங்களோடு மிங்கிள் ஆகாம. ஒரு விக்கிரக ஆராதனையில் போய் கல்யாணம் கட்டுறது, விக்கிரக ஆராதனையில் போய் சாப்பிட்றது, விக்கிரக ஆராதனையில் கோயிலே போய் உட்காந்துக்கிறது, இப்படி நம்ம செய்யும் பொழுது தான் வேறுபாட்டின் ஜீவியம் என்ன செய்யுது, நஷ்டப்படுது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள் சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு அவங்க செஞ்ச தப்பு என்ன, மோவாபின் ஸ்திரீகளோடு என்ன செஞ்சாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, அதுதான் என்னது தவறுன்னு சொல்லி தேவன் கைவிட்டார். வேறுபாட்டின் ஜீவியம் என்கிறது தாறுமாறாய் ஜீவிக்கக்கூடாது என்பதனுடைய அடையாளம். அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த ஜனங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும். உடனே பேதுரு சொன்ன முதல் வசனம், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நிசிஞ்சிக்கோங்க, ரட்சித்துக்கோங்க. அவங்களை நீங்கள் அவங்கள ரட்சிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை கெடுத்துறாதீங்க, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் நினைச்சிங்க. நீங்கள் பாருங்கள், இஸ்ரேல் நாடு இன்னைக்கும் தனித்து நின்று நினைஞ்சிக்கிட்டே இருக்கான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் அமெரிக்கா பண்ணுது. ஆனால் அமெரிக்கா சொன்னாலே சில நேரத்தில் கேட்க மாட்டான். சப்போர்ட் பண்ணுறதுல யாரு, கிறிஸ்தவ நாடுகள் தான் பண்ணுது. ஆனால் உச்சகட்டத்தில் நிற்கும் போது யார் வந்து சொன்னாலும் நிச்சயம் மாட்டா, அதெல்லாம் எங்களுக்கு தனி தான் அப்படின்றோம். அதே போல தான் நீ எல்லாரோடும் இருக்கலாம், ஆனால் உனக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீ என்ன செய்யணும், தனிச்சு வந்துடணும். ஜாதிகளோடு கலக்கக்கூடாது. அப்படி நீ ஜாதிகளோடு கலவாமல் வேறுபாட்டின் ஜீவியம் செஞ்சால் உனக்கு விரோதமான மந்திரவாதம் பலிக்காது. அதான் அந்த அர்த்தம் அதுதான். ஒருத்தன் சபிக்க வர்றான், பாலாக்கு போய் பிள்ளையாம கூப்பிட்டு வந்து சபிக்க சொல்றான். அவன் சொல்றான் இவங்களை சபிக்கவே முடியாது, அதுக்கு ரீசன் கேட்கறான். அப்பதான் சொல்றான் இவங்க ஜாதிகளோடு நிச்சய மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க, தனித்து வாசம் பண்ணுவான். தனியா நின்றுட்டு இருக்கிற ஆள் ஒரே ஆள், அவனோட ஆண்டவர் இருக்கிறார். அப்பதான் உனக்கு விரோதமா நீ வேறுபாட்டின் ஜீவியம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாம்சீகத்தோடு திருடனோடு ஒருமித்து போய் திரு என்ன விபச்சாரோடு உனக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தா கத்திர உன்னோட நினைச்ச முடியாது, நின்று உன்னைய பொல்லாத வல்லமைகளுக்கு தப்ப முடியாது, தப்புவிக்க முடியாது. அடுத்ததாக லூக்கா 9:10. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். இயேசு அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு போய் தனியா இருந்தார். அவங்க குரூப்பா இப்ப தனியா தேவ சமூகத்தில் இருந்தாங்க. அது அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது. இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போய் தனியே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். அங்கதான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசினாரு. அடுத்த வசனம், ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஆண்டவர் உன்னோடு பரலோக ராஜ்யத்தை பத்தி உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கணும், வருகை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். தனிமையா இருக்கும்போது அவர்களை சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக வேண்டும், சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை அவர் என்ன செய்தாரே, சொஸ்தப்படுத்தினார். அங்க வந்து தனியா இருக்கும்போது வந்தவங்கிட்டெல்லாம் அவர் சுகமாக்கி விட்டார். அப்போ நீ சுகமாகணும்னா நீ தனிச்சு என்ன செய்யணும், தெய்வ சமூகத்தில் இருக்கணும். ஏன் சுவாமி எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வேதனையில் இருக்கிறேனே, இந்த முள்ளை பிடுங்கக்கூடாதா என்று சொல்லுவார். என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும், நான் உன்னைய குணமாக்குவேன். எசைக்கா உட்காந்து அழுகிறான், ஆண்டவரேன்னு முகத்தை திருப்பிட்டு உட்காந்து சுவரை பார்த்துட்டா கத்துனான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னைய குணமாக்குவேன். உடனே கேட்குறான், எனக்கு என்ன அடையாளம், நீ மூன்றாம் நாளில் எங்கே வருவே, என்னுடைய ஆலயத்தில் கால் வைப்பாய், எப்படிப்பட்ட ஒரு அடையாளம். நீங்கள் தனித்து இருந்தால் உங்களுடைய வியாதி சோகமாகும். தெய்வ சமூகத்தில் போராடுங்க, என்னை அழைச்சிங்க, என்னை கூட்டு வந்தீங்க, என்னை என்னென்ன வியாதியெல்லாம் எனக்கு சுகமாக்குனீங்க, ஏன் இப்போ எனக்கு ஏன் சுகமாக கூடாது. அப்போ சுகமாக்குறதுக்குள்ள உள்ள தடை என்ன, என்னுடைய புத்தின இருக்கா, என்னோட இன்னும் அறிக்கை செய்யக்கூடிய இருக்கா, இல்லை நான் ஒப்புரவாக வேண்டியிருக்கா, இன்னும் என்னை தாழ்த்த வேண்டியிருக்கா, இல்லை நான் உன்னை உருவாக்குறதுக்கு சரி அப்படின்னு உருவாக்குங்க. அப்போ தனிமை என்பது நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நம்மோடு பேசி நம்மை சுகமாக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்ததாக ஆதியாகமம் இன்னும் 2:32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. யாக்கோபு தனித்திருந்ததுக்கு காரணம் ஆசீர்வதிக்கும்படியாக. நீ தனிமையா இருந்தா அவனுக்கு மனைவி உண்டு,
மனைவி இல்லை, மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, ஆடு மாடுகள் உண்டு, பரிவாரங்கள் உண்டு, வேலைக்காரங்க உண்டு, ஒட்டகங்கள் உண்டு, ஒரு பெரிய டீமே இருக்கு. ஆனால் அவ்வளோத்தையும் கரை சேர்த்து விட்டு அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக உட்காந்துருந்தான். எதுக்கு தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை வேணாம் வேணாம் உட்காருங்க. ஒரு ஒரு நாள் தூக்கத்தை பலிபீடத்தில் வைங்க. ஒரு நாள் நீங்கள் சுகபோகமாக தூங்குறத விடுங்க. தனியாக போ, ஒரு அறை விட்டு பூட்டிக்கொள். அந்த ரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி என்ன செய், கூப்பிடு. அவர் வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்யட்டும், பதில் கொடுக்கட்டும். தனியாக உட்காந்து ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, என் வறுமையை போக்குங்க, தரத்திரத்தை போக்குங்க, சாபத்தை போக்குங்க, கடன் பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. போராடு, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விழு. ஆண்டவர் ஒன்று பேசுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பார், சாதிகளுக்குள்ளே உன்னை உயர பண்ணுவேன்னு சொல்லுவார். சொல்லட்டும், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இங்கே வா, வெளியே வா. ஏன் தேவன் அப்படி செய்ய முடியாது? தனிமையில் அவன் பாருங்க, நைட்டெல்லாம் போறான்னா ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. கடைசியில் காலையில் அந்த தேவதூதன் சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யணும், போகணும். இவன் என்ன சொன்னா, சரியாண்டவரே நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு நைட் நம்ம சந்திப்போம். அப்படியே சொன்னா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா, சூரியன் உதிச்சு. அவர் சொல்றாரு, பொழுது சூரியன் உதயம் ஆயிட்டு பொழுது விடுகிறது, நான் போகட்டும். உடனே நம்ம என்ன செஞ்சிருப்போம், சரி ஆண்டவரே நீங்க போயிட்டு வாங்க, நைட் வாங்க நம்ம பேசுவோம். நாளைக்கு காலையில் யார் இருக்கா வாசல்ல, யார் நிற்கிறா? ஏசா நிற்கிறான் கொல்றதுக்கு. இனி ஒரு 24 hours டைம் கிடையாது. அதனால இவன் சொன்னால் சூரியன் உதிக்கட்டும் அடையட்டும்ங்க, நீங்கள் முதல்ல என்ன நினைச்சிங்க, ஆசீர்வி என்னையை தொட்டு ஆசீர்வச்சிட்டு விடுங்க, நான் இந்த மிச்சத்தை பார்த்துக்கிறேன். அப்போ தனித்து அவன் போராடினான். அப்படி ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடக்கூடாது? ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஏன் நீ ஜபிக்கக்கூடாது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 100 rupees கிடைக்குது கதாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த 100 rupees ஸ்தோத்திரம், 100 rupees வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் அதே ஜாம்பார்லையே. அப்படித்தானே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம், அடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அடுத்து 10 times ஆசீர்வாதம், ஈசாக்கு 100 times ஆசீர்வாதம். இப்பொழுது இருக்கிறதை பார்த்துக்கலாம், உன்னை 1000 times பெருக பண்ணுவேன், எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியா போயிட்டே இருக்கு பாருங்க. அவர் மல்டி மில்லியனரா உன்னை மாத்திரம் நினைச்சிக்கிட்டு இருக்காரு, நீ 150 rupees ஜெபிச்சுக்கிட்டே இருக்க. அப்படித்தானே நம்ம அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு நம்முடைய தரிசனம் இவ்வளவுதான். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பால் யாங்கிச்சோ வந்து ஹவுசிங் போர்டு ஒரு வீட்டில் வச்சுருந்து இருந்தாராம் கொரியாவில், வீட்டில் மேலே உள்ள வீட்டில் உள்ள சாக்கடை தண்ணிலாம் பைப் உடஞ்சி உள்ளே வந்துருமா, அதுக்குள்ளே தான் முதல்ல இருந்தார். நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் ஜெபிச்சாராம், என்ன சாமி இப்படி நாற்ற எடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு இடத்துல நான் உமக்கு சேவை செய்கிறேன் இல்லையா, எனக்கு சிட்டியில் ஒரு பழைய ரூமாக அது கொடுக்கக்கூடாது சிட்டிக்குள்ளே. அப்படின்னாரான், திருப்பி ஜெபிச்சாராம், நான் உங்களுடைய ஊழியக்காரன், நடந்து 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 கஷ்டப்படுறேன், எனக்கு புதுசாக நான் ஒன்றும் கேட்கலையே, ஒரு பழைய சைக்கிள் கொடுங்க. இப்படி கேட்டால் எல்லாம் கடைசியில் என்ன இருந்துச்சு, ஒருத்தன் ஃபாரின் போகிற ஆள் வந்து, ஒரு பழைய ரூம் இருக்குது நீங்கள் வேணால் நான் வர்ற எத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு தெரியாது, வர்ற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கங்க, அதை வச்சுக்கோங்க, ஒரு பழைய சைக்கிள் இருக்குது, ஒரு பழைய டேபிள் இருக்குது, 2 chairs இருக்குண்ணா. இவருக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம ஜபத்தை கத்துற அப்படியே நெஞ்சிட்டாரு கேட்டுட்டாரு. அதே மாதிரி பழைய சைக்கிள், பழைய ரூமு, பழைய டேபிள், பழைய சேர்லாம் கிடச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தானா, பழசாக கேட்டேன் எல்லாம் பழசாக கேட்டேன் கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு அப்படியே செய்திருக்கேன், அப்போ நீங்கள் புதுசாக எனக்கு கொடுத்துருங்க. நீ புதுசாக கேட்கவே இல்லையே. அதுக்கு பிறகு தான் அவர் கேட்டார், ஆண்டவரே இந்த தேசத்தையே எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. எப்படி தமிழில் சொல்லுவான், எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீ 150 rupees போதும் ஆண்டவரே, 145 rupees கொடுத்தா பரவாயில்ல, 5 rupees கழிச்சிட்டிங்களா, சரி சோத்திரம் 2 rupees போட்டா. ஏன் 150 rupees கொடுக்கல சுவாமி, நீங்கள் 150 rupees கொடுங்க, ஏன் கொடுக்கக்கூடாது, 1000 rupees கொடுங்க. கேளு, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் அதை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ தான் தேசத்தை கேட்டாராம், எனக்கு ஏன் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தரக்கூடாது. அப்போ ஒரு நாள் சொன்னார், அந்த மலையை எனக்கு கொடுங்கன்னு, காலேபுக்கு மலை தேசத்தை கேட்டாங்கள அந்த மாதிரி, அந்த மலை தேசத்தை எனக்கு கொடுங்கன்னு. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் போட்டு இப்போ அனுமதி கேட்டு அந்த மலையை நெஞ்சு யார் கிடச்சிருச்சு, இவருக்கு சர்ச்சுக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி அவர் சர்ச் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எப்படி நம்முடைய ஜெபம், எப்படி தனித்திருந்து போராடு.
அவன் போய் உட்காந்துட்டு கத்தாவே நாளைக்கு ஏசா வருவான், வரும்போது செத்துட்டானா நல்லா இருக்கும், இப்படியா ஜெபம் பண்ணா? நம்ம எப்படி தானே ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே ஒன்று அவன் வரவே கூடாது, வீட்டை விட்டு வெளியே வராமல் அவனை அப்படியே வீட்டிலே பூட்டிடும் சுவாமி. இப்படிலாம் அவன் ஜபிக்கல, ஒரே ஜெபம் தான், என்னை ஆசீர்வதிங்க நான் எல்லாத்தையும் நெஞ்சிடுவேன் ஜெயிச்சிருவேன். ஏசா சப்ஜெக்டே அவன் பேசலை, பேசினானா? ஆண்டவர்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை. அவனுக்கு தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எந்த சத்துருவும் என்ன செய்வான், ஆஃப் ஆகி போயிடும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார்னா எல்லாமே ஆஃப் ஆகி போயிடும். அடுத்த நாள் பாருங்க எல்லாமே சுமூகமாக மாறிடுச்சு. அதனால் தனித்து ஜபம் என்பது, தனித்து தேவனோடு போராடுவது என்பது ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொண்டு வருகிறது. ஒன்று, தனித்து நாம் போராடும் பொழுது மற்றவருடைய வேதனை நமக்கு புரிகிறது. ரெண்டாவது, தனித்து போராடும் பொழுது நம்முடைய சுய தோல்விகள் வெளியரங்கமாய் நமக்கு தென்படுகிறது. மூன்றாவது, நாம் தனித்து ஜெபிக்கும் பொழுது இனி சம்பவிக்கப் போகிறவைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான்காவது, நாம் தனித்து இருக்கும் பொழுது தெய்வீக தரிசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது, நாம் தனித்து இருக்கும் பொழுது உபதேசம் வசனம் நம்மோடு இடைபடுகிறது. ஆறாவது, நாம் தனித்து காணப்படும் பொழுது மந்திரவாத சக்திகள் தோற்று போகிறது. ஏழாவது, நாம் தனித்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுங்க ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்னொன்று, இயேசுவோடு தனிமையாக இருக்கும் பொழுது என்ன தென்படுது, ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். சரிதானா? எவ்வளவு பயன் சொல்லிட்டேனா? கடைசியாக மத்தேயு 17:1-2, மத்தேயு 17:1-2. ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். பேதுரு, யோவான், யாக்கோபு, மூணு பேரும், இயேசு, மொத்தம் நாலு பேர் தனியா போனாங்க. நாலு பேர் அங்க தனியா போன பொழுது இயேசு மறுரூபமாகி காண்பித்தார். தனித்திருக்கிற வாழ்க்கை உன்னை மறுரூபத்துக்கு வழி நடத்தும். அதான் கடைசி புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இலக்கு என்னது? மறுரூபம். தனித்திருந்தா இயேசு மறுரூபம் அடைகிறதை நீ காணலாம். நீயும் கூட என்ன செய்யலாம், ஒரு நாள் வரும் பொழுது மறுரூபம் அடையலாம். ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் மறுரூபம் அடைகிறோம். இந்த மறுரூபம் அடையணும்னா நாம் ஆண்டவோடு தனித்து இந்த நாட்களில் வாசம் பண்ணணும். மற்ற சிஷியர்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல. நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இசரவேலன் தான். அந்திரேயா ஒரு பேதுருவையே இயேசுவிடம் அழைத்து கொண்டு போன ஒரு நபர் தான். ஆனால் அவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல. இன்னும் பரதலேமையும் மத்தையும் அவன் வரிசையாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடைக்கல. பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் மாத்திரம் இந்த மறுரூபத்தின் தரிசனம் கிடைத்தது. எல்லாரும் கண்களை மூடுவோம். தனிமை உன்னுடைய வாழ்வில் ஒரு தெய்வீகத்தை கொண்டு வரட்டும். தனிமை உன்னோடு தேவன் இடைபடட்டும். தனிமை என்பது உனக்கு தோல்வியை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடமாய் மாறட்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு தனித்து சுகமாய் வாசம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு வசனத்தோடு என்னோடு பேசும் ஆண்டவரே. அந்தகார சக்திகள் என்னை மேற்கொள்ளாவிடாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தெய்வீக ஆசீர்வாதங்களால் என்னை முடிசூட்டும் ஆண்டவரே. மற்றவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோக தரிசனங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீர் எனக்கு பேசும். என்னுடைய ஏன் எனக்கு சில காரியங்கள் ஆகவில்லை, நடக்கவில்லை என்பதை எனக்கு சொல்லித்தாரும். எப்படியா இன்னும் நீர் வரும்பொழுது நான் உம்மோடு கூட மறுரூபம் அடைய வேண்டும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுவோம், முழங்கால் போடலாம். இந்த வசனத்துக்கு சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எப்படி அழகாக நடத்த லீட் பண்ணுவார். உன்னுடைய இரவெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு இரவாய் மாறும். உன்னுடைய வேதனையின் நேரங்களெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற நேரமாய் மாறும். கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிற இரவாய் மாறட்டும். பகலோ இரவோ நீ தனித்திருக்கும் போது தேவ சமூகத்தில் போய் போராடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய துக்கங்கள் அங்கே சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய இருதய வேதனை மனபாரங்கள் நீங்கும். கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கலாம். தேவன் உன்னோடு இடைபடுவார்.
எல்லாரும் தேவனுடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். கர்த்தாவை இப்பொழுது சொன்ன அனுபவங்கள் எனக்கு வேணும்னு சொல்றவங்க கேளுங்க, கர்த்தர் தருவார். இது ஒரு கிருபை பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் கிடைக்காது. சீஷர்களுக்கே கிடைக்கல, சீஷர்களில் ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடைத்தது. ஒரு சிலர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் இது சம்பவிக்கவில்லை, ஏன் நடக்கவில்லைன்னு கேட்டு தங்களுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து கொண்டார்கள். இனி என்ன சம்பவிக்கும் என்று கேட்டு அந்த வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் கொஞ்ச நாளாய் உன்னோடு பேசிக் கொண்டு வருகிறார். நீ என்னிடத்துல தனித்து வா என்று சொல்லுகிறார். மோசேயிடம் நீ தனித்து வா, யாரையும் அழைத்து கொண்டு வராதே என்று அழைத்து கொண்டு போய், தனியே கொண்டு போய் அவன் கைகளிலே கற்பனைகளை எழுதி கொடுத்து அனுப்பினார். அந்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நீ என்னோடு கூட தனித்து வருவாயா, மனாந்தரத்தில் என்னோடு கூட வருவாயா, யாப்போக்கு நதி அண்ட என்னோடு கூட தனித்து வருவாயா, உயரமான மலையிலே என்னோடு கூட வருவாயா. எத்தனை பேரோடு கத்திருந்த நாட்களில் தனியாய் போராடி கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தர் இனிமேல் உங்களை தனியாய் உங்களோடு பட்சமாய் பேசுவார். உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் துடைக்கப்படும். உன் வேதனைக்கு தேவ சமூகத்தில் பதில் கிடைக்கும். உன் தேவைகள் சந்திக்கப்படும். Hallelujah, hallelujah, minahar, heni manat. Amen, 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 amen. கதரை சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான்.